ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் என்டர்டைன்மெண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது கோழி வெட்டுவது எப்படின்னு சொல்லிட்டு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டேன்றதுனால நம்ம வந்து வீட்டில் முழு கோழி வந்துட்டு உயிரோடு பிடிச்சிட்டு வந்திருக்கோம் பண்ணையிலேருந்து. இது வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோழியோட தோலை வந்துட்டு உரிக்கிறாங்க. தோலை ஃபுல்லாக உரிச்சிட்டா வந்துட்டு கொழுப்பு ரொம்ப இருக்காது கோழியில். இது க்ளீன் பண்ணுறது என்னோடய அண்ணா தான். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த வந்து கோழியை க்ளீன் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடி ஃபுல்லாக வந்துட்டு எடுத்துட்டாங்க. குட்டி குட்டி முடி இருக்கிறதையும் வந்துட்டு எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம இப்போ கடையிலலாம் போனால் சும்மா கோழி எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம அரை கிலோ ஒரு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவோம். நமக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் வீட்டில் வச்சு சரி இன்றைக்கி சண்டேன்றனால நம்ம வீடியோக்காண்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு முழு கோழி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா முடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கடையில் பண்ணையிலலாம் வந்துட்டு வெண்ணி இல்லாட்டி மெஷின் வச்சுட்டு க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி வசதி இல்லாதனால நம்மளே தான் க்ளீன் பண்ணுறோம். ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு, முடி ஃபுல்லாக வந்துட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து காலில் உள்ள முடியும் வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கோழி வந்துட்டு முடி இல்லாமல் இருக்குது, ஃப்ரெஷ் கோழியாக இருக்குது பாருங்கள். வீட்லேயும் நம்ம வந்து வாங்கி உயிரோடு வெட்டுறனால நமக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கூட இருக்கும். பார்த்திங்கன்னா கோழியோட சென்டர் பார்ட்டில் வெட்டுறாங்க. வெட்டினா தான் உள்ளே உள்ள பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். கோழியில் மெயின் வந்துட்டு பித்து அப்படி சொல்லுவாங்க, பித்து பை. அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அது வந்து கறியில் பட்டுருச்சுன்னா கறி வந்து ரொம்ப கசக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் கரெக்டாக நமக்கு எடுக்க தெரியணும் பாருங்க. உடலெல்லாம் வெளியில் எடுத்தாச்சு. ஈரல் ஒட்டி தான் வந்துட்டு பித்து பை இருக்கும். உள்ள கொஞ்சம் நிறைய வேஸ்ட்டு தான் நமக்கு இருக்கும். ஈரல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, இதுதான் பித்து சொல்லுவாங்க. இது வந்து கோழியோட குடல். இதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு தான். இறப்பையெல்லாம் இருக்கு பாருங்க, இதுதான் அதோட இறப்பை. நம்ம வீட்லேயே வந்துட்டு வாங்கி நம்ம கட் பண்ணுறனால ரொம்ப க்ளீனாகவும் கட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக உள்ள கறியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் வச்சு கட் பண்ணாலுமே நமக்கு அதுக்குள்ளே திங்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நம்ம கிட்ட கட்டை கத்திலாம் இருக்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்குமே. இப்போ கறி கடையிலனா ஒரு 5 மினிட்ஸில் ஒரு கோழியாக கட் பண்ணி முடிச்சுருவாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டில் கட் பண்ணுறதுனால மெதுவாக கட் பண்ணுறோம். அதை வந்து எல்லாருக்கும் நல்லா ஈஸியாக தெரியணுன்றதுக்காண்டி மெதுவாக கட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த எல்லோ கலரில் உள்ளதையும் நம்ம வெளியில் எடுக்கணும். கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ வந்திருக்கும் உயிரோடு பிடிக்கும்போது. ஆனால் இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி மொத்தமாக எடுக்கும்போது ஒரு 1.5 கிலோ இல்லாட்டி 1.3 அந்த மாதிரி வெயிட் இருக்கும். மீதி
மீதி எல்லாமே அந்த ரெக்கை உள்ள பார்ட்ஸ் எல்லாம் போகிறனால கழுவி போக மீதி வந்து நமக்கு 1.5 கிலோ இல்லாட்டி 1-3 அவ்வளோதான் இருக்கும். கடையில் வந்து பெரிய பெரிய துண்டாக போடுவாங்க. இப்போ நம்ம வீட்டிலன்றதுனால நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து குட்டியாக தான் அவங்கிட்ட போட சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து கொழுப்புலாம் இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்கள். தோலோடு இருந்தால் தான் ரொம்ப கொழுப்பு இருக்கும். தோல் இல்லாதனால எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள். நம்ம கடையில் போயிட்டு வாங்கினா வந்துட்டு நம்ம முன்னாடி க்ளீன் பண்ணிலாம் காட்ட மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி வெட்டி தான் அந்த மாதிரி தான் தருவாங்க. உள்ளே உள்ள பார்ட்ஸ்லாம் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னு மேக்ஸிமம் தெரியாது. நம்ம கண் முன்னாடி வந்து காட்ட மாட்டாங்க. நானுமே இதுவரைக்கும் இப்படி பார்த்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். எந்த பொருளுமே நம்ம வீட்டில் வந்துட்டு பண்ணோன்னா அது வந்துட்டு ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்தி தான். இது கடையில் ஒரு வடையோ ஏதாவது வாங்கி சாப்பிட்றது கூட நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்டா அது ரொம்ப ஹெல்த்தி. நீட்டாகவும் இருக்கும், நல்லா சுத்தமாகவும் இருக்கும். சண்டேன்றனால சரி நம்ம வீட்டில் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழி பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். சரி அதான் அதை ஒரு வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறோம். பாருங்க அண்ணன் குட்டி குட்டி பீஸ் தான் போடுறாங்க. இது ஃபுல்லாக கொஞ்சம் எலும்பாக இருக்குது. நடுவில் உள்ள பார்ட்ஸ் இருந்ததுனால லைட்டாக எலும்பு இருக்குது. கோழியோட லெக்கு லெக் பீஸ்ன்றதுனால அப்படியே ஃபுல்லாக 2 லெக்கு அப்படி போட சொல்லியாச்சு. பாருங்கள் கொஞ்சம் எலும்பாக தான் இருக்குது. பாருங்க நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ கூட நெக்ஸ்ட் வீக் வேறு வீடியோவில் பார்க்கலாம். கோழியோட லெக்கில் வந்துட்டு கோடு போட்டால் தான் உள்ளே பொறிக்கும்போது உள்ள மசாலெலாம் கரெக்டாக இறங்கும். Thanks for watching, friends.